வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த் நெட்டில் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் அனைவருக்கும் அதிகமாக இருக்குது. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து ஆண் பெண் பாகுபாடு இன்றி அனைவருக்குமே ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான மருத்துவ ஆலோசனைகள் நிறைய எடுத்துக்கிட்டாலும் அதற்கான நிவாரணம் வந்து ஒரு சிலருக்கு அது கிடைக்காம போகுது. அதுக்கு வந்து ஈஸியாக சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அந்த மன அழுத்தம் நம்ம அமைதியாக நம்ம இருக்கிறதுக்கான வழிமுறைகளில் அஞ்சு சாப்பாட்டு முறைகள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம டென்ஷனாக இருக்கிறப்ப இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்சது சாக்லேட். அது வந்து சாக்லேட்னால் டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சமாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப மன அழுத்தத்தோட டென்ஷனாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சின்ன ஒரு சாக்லேட் பீஸ் டார்க் சாக்லேட்டு அதை வந்து அவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு மாதிரி அமைதியான ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அடுத்தது இரண்டாவதான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே வந்து பால் பொருட்களை வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, மன அழுத்தம் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பால் பொருட்களை வந்து சாப்பிட்றது, அதுக்கு வந்து பாலாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் விட்டமின் டி நிறையாவே இருக்குது. இல்லை பால் பொருட்கள் உங்களுக்கு என்ன சாப்பிட்ணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி இருந்தால் சாப்பிட பிடிக்குமோ அது கொஞ்சமாக, எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது, கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, ஒரு சம்திங் வேறு டிஃப்ரெண்ட்டாக மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உணர்வீங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மன அழுத்தத்தை குறையிறதுக்கிறதுக்கு வந்து நிறையா பச்சை காய்கறிகளை வந்து உணவில் சேர்த்துக்கணும். பச்சை காய்கறிகள்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நமக்கு வந்து ரொம்ப அழுத்தம் மன அழுத்தம் இல்லாமல் அப்படியே உடம்பு எதுவும் வந்து லேசாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அமைதியான சூழலை நம்ம வந்து உணர முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நான்காவது வழிமுறை என்ன அப்படின்னா, க்ரீன் டீ. அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீர்கள் எல்லாம் வந்து வெளியேற்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூடான ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இரண்டு முறைகள் எடுக்கிறப்ப வந்து சில புற்றுநோய்களை தவிர்க்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது ஐந்தாவது, கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணி எதுவும் வேணாம், ஒரு சுடுதண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த சுடுதண்ணியை நீங்கள் கொடுக்குறப்ப உங்கள் உடம்புல வந்து ஒரு மாதிரி டல்லாக அமி ஒரு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது வந்து வெதுவ ரொம்ப சூடாக இல்லாமல் வெதுவெதுப்பான நீரை நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மன அமைதி வந்து நீங்கள் அடுத்தவங்க வேலையை பார்க்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஐந்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய கால சூழ்நிலையில் இது ரொம்பவே அவசியமான ஒன்றும் கூட, ரொம்ப சுலபமானதும் கூட. இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆரோக்கியமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Health is wealth.